ஒரு சொம்பு நீர் அருந்திவிட்டு வந்திருக்கிறேன். என் தாகத்தை தணித்தார்கள். அவர் தாகத்தை தீர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நக்கீரன் பிரகாஷ் எது இருந்தாலும் என் வக்கீல்கிட்ட கேளுங்க அப்படின்னா, அப்படி அக்கறை உள்ளார், அவர் ஏன் ஃபாரின் போகிறாரு? தவிக்க விட்டீங்களா உங்கள் அம்மாவை? வழக்கழ வழக்கொழனுங்கிற என்ன வாழைப்பழத்தில் ஊசி எத்தனை மாரி ஏற்றுற? யூடியூப் தோழிகளுக்கு வணக்கம். ஸ்ரீமதி இந்த பேர் ரெண்டு வாரமாக ஊடகங்கள்லையும் செய்திகள்லையும் நம்ம மாதிரி மக்கள்கிட்டையும் கேள்விப்படாத நாளே இல்லை. ஒவ்வொரு நாளும் இந்த பேருனால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் போயிருந்தோங்க, அவங்க கிராமத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த அம்மா அப்பாவை பார்க்கும்போது ஸ்ரீமதியோட பெற்றோரை ரொம்ப கஷ்டமாக இருந்தது, சொல்லணும்னா துயராக இருந்தது. நாங்கள் எதுவுமே பேசலை. அவங்க இருந்ததை பார்த்து மௌன அஞ்சலி செலுத்த தான் எங்களால் முடிஞ்சதை ஒழிய அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல எங்களால் முடியல. ஒரு குழந்தைய பெற்றெடுத்து அதை வளர்த்து அதோட கனவை நனவாக்க பல பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஒவ்வொரு அந்த குழந்தைய பெற்றவங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஒரு குழந்தைய அப்படியே ஒரு இது மாதிரி ஒரு புல்லு மாதிரி அப்படியே தூக்கி போட்டு கெடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அந்த பெற்றோர் படுற பாடு, வேதனை, மனக்கலக்கம், மனக்கவலை, இது யார்கிட்ட போய் அவங்க சொல்லுவாங்க? எப்படி அவங்களுக்கு நீதி கிடைக்கும்? நிச்சயமாக நீதி கிடைக்கும். ஒரு நாள் நீதி வெல்லும். அது தொலைவில் இல்லை, வெகு அருகிலேயே இருக்குது. அவங்க ஒவ்வொரு எங்களை பார்த்த பார்வையும் எங்களுக்கு அவங்களுக்கு என்ன பதில், என்ன ஆறுதல் சொல்கிறது ஒன்றுமே தெரியல. அமைதியாக தான் வர முடிஞ்சதை ஒழிய அந்த குழந்தைக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு வந்தோம். இன்றைக்கி வேண்டாம், எத்தனையோ நல்லவங்க உலகத்தில் இருக்காங்க, கெட்டவங்களும் அவங்கள பார்த்து நல்லவங்களும் ஆகணும். குழந்தைகளை உங்கள் குழந்தையாக பாருங்கள், உங்கள் தாயாக பாருங்கள். ஒரு நிமிஷம் யாருமே தாய் இல்லாமல் யாருமே வந்ததில்லை. நீங்கள் குழந்தையாக பார்க்க வேணாம், சகோதரிகளாக பார்க்க வேணாம், உங்கள் தாயாக பாருங்கள். அந்த குழந்தைங்களை தூடும்போது அந்த தாயோட நினப்பு வந்தால் உடனே நீங்கள் விலகிறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், எல்லாரும் இந்த சமுதாயம் அதில் இருக்கிற குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும்னா எல்லாரும் திருந்தி தான் ஆகணும். அந்த குழந்தை அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பாவை பார்த்து அந்த குழந்தை 2.5 வருஷம் ஆச்சான். கொரோனாவுக்கு முன்னாடி அவங்க அப்பா ஃபாரின் போனவரான். இப்போ தான் 1 வாரத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா வர இருந்தாராம். அந்த குழந்தை சாகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா ஃபோன் போட்டு சொன்னாங்களாம், அப்பா வராருமா ஹாஸ்டலுக்கு வந்த நான் பார்க்க அப்பாவை கூட்டிகிட்டு வரணும் போது அந்த குழந்தை அவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சான், அவ்வளோ சிரிப்பான். அதுக்கு அந்த ஃபோன்லேயே அவங்க அம்மா சொல்கிறாங்க, டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா, கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா, ஆனால் அதெல்லாம் கனவாக ஆயிடுச்சின்னு அவங்க அழுகும் போது அவங்க படுற வேதனை இவ்வளோ அது அது சொல்ல முடியல. அதனால் நிச்சயமாக எல்லாரும் ஒரே ஒரு குறிக்கோளோட பெண்களை கையை வைக்காமல் ஒவ்வொருத்தரையும் தாயாக சகோதரியாக உங்கள் குழந்தையாக பாருங்கள். நிச்சயம் இந்த உலகம் விடியல் பெறும். நன்றி, வணக்கம். வணக்கம். என் கண் இமயங்களே, என்னடா இமயங்களே இமயங்களேங்கிறானே, நம்ம இந்தியாவுக்கு இமயமலை தான் பாதுகாப்பு, என் கண்களுக்கு இந்த இமயம் அதுதான் பாதுகாப்பு. அதே போல் இமயமலையாக இருக்கின்ற யூடியூப் நேயர்களே, நேற்று நான் பெரிய நசலூர் ஸ்ரீமதி பெற்றோர்களை பார்த்து நேரில் பார்த்து அவர் வீட்டில் ஒரு சொம்பு நீர் அருந்திவிட்டு வந்திருக்கிறேன். என் தாகத்தை தணித்தார்கள். அவர் தாகத்தை தீர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தாகம் எடுத்து தண்ணி தந்தார்கள், அவர்கள் தாகத்தை தீர்க்க வேண்டும். ஏன் சென்றேன்? நக்கீரன் பிரகாஷ் அவர் நேரடியாக போய் நேருக்கு நேராக விவாதம் பண்ணார். அதில் சில விஷயங்கள் நுணுக்கமாக கவனிக்கவும். அவங்க அம்மா எது இருந்தாலும் என் வக்கீல்கிட்ட கேளுங்க அப்படின்னா, ஒரு இடத்துல அதை பிடிச்சிக்கிட்டு நேராக அங்கே போகிறார் வக்கீல்கிட்ட. அங்கே போய் பேசிகிட்டே இருக்கும்போது கடைசியில் ஒரு க்வெஸ்சன் கேட்பார், அவங்களுக்கு ஏதோ அரசாங்க உதவி பற்றி பேசலாமா? ஆ, அது செஞ்சுருக்கணும். அவர் வக்கீல் நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு போச்சுங்களா? அப்படி அக்கறை உள்ளார், அவர் ஏன் ஃபாரின் போகிறாரு? ஃபாரின் போய் 12 வருஷம் வேலை செய்ய போகிறாரு, ஏன் அப்போ போய் வேலை கொடுத்துருக்கலாமே? அவர் ஏன் ஃபாரின் போகிறாரா? தவிக்க விட்டீங்களா உங்கள் அம்மாவை? என்ன பிரகாஷ், நக்கீரன் பிரகாஷ், நீ யார்? உனக்கு யார் இருந்து நூல் விட்டது? உன் தூண்டுகோள் யார்? இன்னும் எங்கே வந்து தூண்டில் போடுற?
தூண்டில்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ ஓடிப்போ. என் பசங்களை 10 பேர் அனுப்பிவிடுவேன். யூடியூப் சேனல்காரன் நேர்மையாக நடந்துக்கோ. எது எடுத்தாலும் ஒரே பக்கமாக பார்க்குற, எதுக்கு பார்க்குற? ஒரு நியாயமான நடந்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துப்பார், எல்லாத்தையும். ஒரே ஒரு கேள்வி அப்படியே 2-3 கேள்வி எதுக்கு இல்லை? டாஸ் போட்டால் எப்படி இருக்கணும்? தலை உழுந்தா விழணும், பூ உழுந்தா விழணும், அப்படி இருக்கணும். இன்னுமோ வழக்கழ வழக்கொழனுங்கிற என்ன வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுற, என்னத்தை ஏற்றுற? நேரடியாக பேட்டி கட்டிய என்ன கேட்குற? ஆதாரம் இல்லாமல் எதுக்கா நீ கேள்வி கேட்குற? லவ்வு கிவ்வு என்ன ஆதாரம் இருந்தது உன்ட்ட? என்ன ஆதாரம் இருந்தது? நிறுத்திக்கோ. உன்னோடைய பின்புலம் உன் பத்திரிக்கை நக்கிறேன். என்னோடய பின்புலம் என் அப்பா. அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இயற்கை தான் இருக்குது. பார்த்துக்க பின்னாடி இறைவன் இருக்கிறான். மரியாதை நடந்துக்கணும், நியாயமாக நடந்துக்க. அவங்கள போய் துன்புறுத்துற, உதவி பண்ணலாம் பரவாயில்ல. ஒவ்வொருத்தனை யாயம் கொடுக்குற நீ? நான் தான் போய் பார்த்துட்டு வந்தேன். இங்கே ஒவ்வொருத்தனை கொடுத்துருக்கான்னு பாரு. உதவி பண்ண முடியல என்னால. நிறுத்திக்கொள். இன்னொரு உன் மேலே சந்தேகம் அதிகமாக இருக்குது. நீ புலன்விசாரணைங்கிற பேரில் யார் யாரையா இப்போ புலன்விசாரணை பண்ணியிருக்க? அத்தின் பேர் மருமகன் செத்துருக்கான், பதில் சொல்லணும். நீ ஆடியோ வந்து நல்ல வண்டிக்கெல்லாம் வந்து லைசன்ஸ் கொடுக்குறான். ஆனால் முக்கியமாக நீ யார் யாரை விசாரணை பண்ணுறியோ அவங்கள தான் போய் இடிக்குது. அவங்கள போய் தான் கத்தி கரெக்டாக போய் குத்துது. எதுக்கு நூல் விடுற? என்னத்த நூல் விடுற? அவங்க தான் விதைச்சிட்டாங்க. ஒரு விதை விதைச்சாச்சு, அதில் போய் நின்றுது நீ நூல்ற. வரேன் அடுத்த இதில், அடுத்த வீடியோவில் வந்துட்டேன், நேரடியாக வரேன். அதேமாரி உன் பின்புலம் என்னென்ன? உன் பத்திரிக்கை. அதேமாரி அவங்க ஸ்ரீமதியோட பின்புலம் அவங்க அப்பா. கடலூர் மாவட்டம் ஒரு காலத்தில் வள்ளலார் மாவட்டமாக இருந்தது. ஸ்ரீமதி அப்பா பேர் ராமலிங்கம், வள்ளலார் உண்மையான பேர் ராமலிங்கம். வச்சிக்காத இந்த ஆர்எஸ்எஸ் அந்த அல் வள்ளலார் கோயிலில் உள்ளார நுழைய முடியல. நினச்சிக்கிங்க உங்கள் ஆட்டத்தை. நீ தெய்வம் தெய்வம் இருக்குங்கிற, தெய்வம் தெய்வங்கிற, அப்புறம் அங்கே போய் என்னென்ன நாங்கள் சமத்துவம் பெரியார் அப்படி இப்படிங்கிறீங்க. எது ஒன்று எதையாவது ஒன்றே உருப்படியாக ஒரே ஒரு கேள்வி கேட்க முடியுமா? உன்னால் தயார் உருப்படியான உண்மையான கேள்வியை கேட்க முடியுமா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.